ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம நானியோடைய இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி தான் அண்டே சுந்தரனிக்கு. இந்த படத்தில் தமிழ் டப்ளியூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இதுக்கான ஒரு தமிழ் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம நானி, நஸ்ரியா, நதியா மற்றும் பல தெலுங்கு ஸ்டார் கெஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்தில் கேமரா ரோல் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல இப்போ ரீசெண்டாக மென்டல் மதிலோ, கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி ரொமான்டிக் காமெடி மூவியை டைரக்ட் பண்ண விவேக் ஆத்ரேயா சார் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விவேக் சாகர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பியூர் பிராமின் ஃபேமிலியில் பிறந்த நம்ம ஹீரோ நானி, இன்னொரு பக்கம் பியூர் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்த நம்ம ஹீரோயின் நஸ்ரியா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, கல்யாணம் பண்ண போய் இவங்க எவ்வளோ பொய் சொன்னாங்க, அந்த பொய்யால் வந்த வினைகள், அந்த பொய்யே உண்மையாக மாற அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட்டில் வர ஒரு படம், ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி. ஸோ இந்த படம் வந்து ஸ்டோரி வந்து இவ்வளோ கிரியேட் பண்ணாலும் எக்ஸிக்யூஷனில் இவங்க செமையாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா படத்தை அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாமே இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருவாங்க. செகண்ட் ஹாஃப்லையுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப காமெடியாக அண்ட் ரொமான்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்க கொண்டு போயிருவாங்க. நான் என்ன நஸ்ரியாவோட பிளானிங் சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை. நானியோட அப்பாவுக்கு இந்த படத்தில் MS பாஸ்கரோட வாய்ஸை கொடுத்துருந்துருப்பாங்க. அவனோட வாய்ஸ் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். மிச்சம் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸோடைய டப்பிங்லாம் பார்த்தீங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஷுவல், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே நல்லா இருந்தது. இந்த படத்தில் நஸ்ரியாவோட க்யூட்டான ஒரு ஸ்மைல் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதை பார்த்த பின்னாடி கண்டிப்பாக நமக்கு எல்லாமே பழைய நஸ்ரியாவை கண்டிப்பாக நம்மளை ஞாபகப்படுத்தும். ஒரு டப்பிங் படத்தை பார்க்குற ஃபீல் இருக்காது, தமிழ் படம் பார்த்த ஃபீல் கொடுக்கும். டப்பிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய பலம். ஸோ அந்த டப்பிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கருடைய நிறைய தமிழ் மூவிஸ்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நிறைய காமெடி சீன்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக பேசுவாப்பில். ஸோ அவரோட வாய்ஸ் இந்த படத்தில் கொடுத்த ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா அந்த கேரக்டருக்கு இவரோட வாய்ஸ் மட்டும் கொடுக்காம வேற ஏதாவது வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம யாரும் வந்து அந்த கேரக்டர் கவனிச்சிருக்க மாட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஓடிடியில் பார்க்க தான் நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்லேயுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை இப்போ வர July 10th, அதாவது இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் அவங்க ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த படத்தை இன்றைக்கி தான் தேட்டரில் போய் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் இருந்தேன். ஸோ நான் நினச்சபடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்து. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த படம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ சண்டே காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் அவுட் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ் 10 to 8.5 கொடுக்கலாம்.